பக்கத்தில் ஒரு கோஸ்ட் வருது, அங்கே போகிற அண்ணே அண்ணே எய்தாப்லேயும் ஒரு டீம் வருது, நீங்கள் கொஞ்சம் வேகமாக போங்க. பேசிட்டே போவோம், சும்மா போக மாட்டோம். பொறுமை பொறுமை எங்க பாருங்க, இதான் வேற பேசுக. பேசுங்கக்கா, நம்ம மைக்குக்கா, அவங்க வாய் தான் பேசுங்கக்கா. காசு வாங்கிக்கோங்கம்மா, நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்கம்மா. நீங்க இதே மாதிரியே போயிடும் நம்ம வாழ்க்கை. ஒரு வாய்ப்பு தாங்க, ஓட்டு கேட்பது போன்ற ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. சிந்திச்சு பாருங்க, நீங்க யாருக்கு ஓட்டு போட தயாரா இருக்கீங்கன்றத சிந்திச்சு பாருங்க. மரியாதைக்குரிய மைக் வேணுமாண்ண, மைக் மைக் வேணா சொல்லுங்கண்ணே, தர்றோம். ஆமா ரொம்ப, ஏன்னா பெண்களை வாழ்வாங்க வாழ வச்ச சின்ன உதயசூரியன் பெரு பெரு டாஸ்மார்க் கடைகளை திறந்து வச்சு இருக்கிற வாழ்வாதாரத்தெல்லாம் கெடுத்தது இல்லாம வழிய விட்டீங்கன்னா நாங்க பேசாம போயிடும். அப்புறம் பேசிட்டு போற மாட்டேன், சத்தமா பேசுங்க. அம்மா இப்படி வேக வேகமா யாரு கூட போறீங்கன்றத கொஞ்சம் சிந்திச்சு பாக்கணுமா. கள்ளக்குறிச்சியில 60 பேரு 60 பேர் உயிரை பலி வாங்கினதான் இவங்க செஞ்சிருக்கிற ஒரு நல்ல விஷயம். 60 பேர் செத்து போயிருக்காங்கம்மா, கள்ளக்காரையும் பிடிச்சி அதை செஞ்சவங்க தாம்மா இவங்க. அந்த 60 பேருடைய சாவு நாளைக்கு விழுப்புரத்துல இந்த ஊர்ல அன்னியூர்ல நடக்காதா? எத்தனை காலத்துக்கு தான் நம்ம இதே மாதிரியே இருக்க போறோம்? ஒரு வாய்ப்பை தான் கொடுங்கள அண்ணா. உண்மையாவே மனசு உறுத்தலை அவங்களுக்கு, இந்த மாதிரி எங்களுடைய அம்மாவையும் அப்பாவையும் ஆத்தாலையும் இந்த மாதிரி ஏமாத்தி கூட்டிட்டு போறதுக்கு எப்படி நான் இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க? அசிங்கமா இருக்குக்கா, இப்ப என்ன பண்றது? எப்படிதான் அதே சின்னத்துக்கு திரும்ப திரும்ப ஓட்டு போடுறோமா நம்ம? ஒரு தடவைதான் மாத்தி போடுங்களே, அவங்க ஆண்டதான் நம்ம பார்த்தாச்சு இல்ல. இந்த சாலையில கூட்டிட்டு போறாங்க, உள்ள எல்லாம் போய் பாருங்க இந்த சாலை எப்படி இருக்குன்னு. மருத்துவம் எப்படி இருக்கு, படிப்பு எப்படி இருக்கு, சாராயத்தை தவிர எல்லாம் நாசமா தான் போயிருக்கு.